ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். புத்தான மூணு டிப்ஸ் டே 25 பார்க்க போகிறோம். பழைய கண் கண்ணாடி டப்பாவை தூக்கி போட்டுறாதீங்க, அதுக்கு ஒரு சூப்பரான யூஸ் இருக்குது. அந்த செம் ஐடியா தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம எல்லாருடைய வீடுகள்லையுமே இந்த மாதிரி ஊதுபத்தி இருக்கும், அகர்பத்தி. அதை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக விக்ஸை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கணும். விக்ஸை ஃபுல்லாக இந்த ஊதுபத்தியில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஊதுபத்தியை பொருத்தி நம்ம வச்சோம் அப்படின்னாக்க வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதே போல் இந்த மழைக்காலங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாருக்குமே ஒரு வகையான சளி பிடிச்சிருக்கும். சளி தும்மல் இதுலேருந்துமே நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். முக்கியமாக இந்த மாதிரி மழை கொட்டிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம இந்த டிப்பை செஞ்சோம் அப்படின்னாக்க நம்ம வீட்டுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசியம் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. வாங்க அடுத்த டிப் பார்ப்போம். கண்ணாடி டப்பா நம்ம எல்லாரும் வீட்லேயுமே இருக்கும். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்றைக்கி சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் கண்ணாடி போடுறாங்க. இந்த டப்பா வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்டு ரெண்டு மூணு டப்பா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டப்பா இருந்தாலும் சரி, அதை ஒரு ஆர்கனைஸராக நம்ம மாற்றலாம். இந்த மாதிரி தோடு நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த தோடை இந்த டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தூக்கி போடக்கூடிய இந்த டப்பாவை நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸராக யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற பெண் பிள்ளைகள் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹேங்கிங் ஸ்ட்ரட் போடுறதில்ல யாருமே. இந்த மாதிரி ஹேங்கிங் இல்லாத ஸ்ட்ரட் தான் போடுறாங்க அவங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது டக்குன்னு அவசரத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு. இந்த மாதிரி கண்ணாடி டப்பாலாம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அவசியம் நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கண்ணாடி டப்பாவை இன்னொரு மாதிரியே நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹேர்பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹேர்பினை கூட இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்ணாடி டப்பா பழசாயிடுச்சு அப்படின்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி தோடு, ஹேர்பின், இன்னுமே இதில் மற்ற விதமான கிளிப்ஸ் எது இருந்தாலும் அது கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷ், அது கூட இதில் ஸ்டோர் பண்ணலாம். நமக்கு பெண்களுக்கு முக்கியமாக தேவையாக இருக்கக்கூடிய ஊக்கு கூட இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசியம் நீங்கள் இதை செய்து பாருங்கள். வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி டீ கேண்டில் வீட்டில் இருந்தால் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக அந்த விக்ஸை எல்லா சைடும் அந்த கேண்டில் மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை பொருத்தி நம்ம வச்சோம் அப்படின்னாக்க இது நமக்கு பார்த்திங்கனாக்க இந்த மழைக்காலங்களில் இருக்கக்கூடிய அந்த சளி தொல்லையிலேருந்து நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்திங்களா, ஊதுபத்தியில் வைக்கலாம். அப்படி இந்த மாதிரி கேண்டில் இல்லாதவங்க ஊதுபத்தி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கேண்டில் இருக்கவங்க இதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக குழந்தைகள் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இதை பொருத்தி அப்படியே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாக்க இந்த வாசம் வந்து அவங்க மூக்கில் போயிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இன்றைக்கி சொன்ன டிப் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.